ஆக்ட்ரஸ் ராதிகாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இப்போ காலமாகி இருக்காருங்க. அந்த செய்தி தான் இப்போ திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. நடிகரும் டைரக்டருமான பிரதாப் போத்தன் தான் காலமாக்கியிருக்காரு. தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. அவர் இப்போ உடல்நலக் குறைவால் காலமாகி இருக்காரு. இவர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நடிகர், இயக்குனர், எழுத்தாளர், தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் பன்முக திறமை கொண்ட கலைஞனாக விளங்கியிருக்காரு. இவரோட வயசு 69 ஆகுது. இவர் கடந்த 1978 ரிலீஸ் ஆன ஆரவம் அப்படின்ற மலையாள படம் மூலமாக தான் நடிகராக தன்னோட பயணத்தை தொடங்கினார். அதே போல் தமிழில் பாலு மகேந்திராவோட டைரக்ஷனில் 1979 வெளிவந்த அழியாத கோலங்கள் படம் மூலமாக நாயகனாக அறிமுகமானார். இதை தொடர்ந்து நிறைய படங்கள்லாம் நடிச்சுட்டு வந்த பிரதாப் போத்தன் கடந்த 1985 இயக்குனராக அவதாரம் எடுத்தார். அதன்படி இவங்க டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் பார்த்தோன்னா மீண்டும் ஒரு காதல் கதை. இந்த படத்தை ராதிகா தான் தயாரிச்சிருந்தாங்க. இதில் ராதிகாவும் பிரதாப் போத்தனும் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரியான மொழிகள்லயுமே தொடர்ந்து ஜொலிச்சுட்டு வந்த பிரதாப் போத்தன் அடுத்தடுத்து பல ஹிட் படங்களை கொடுத்தாரு. அண்ட் இவர் தான் பார்த்தோன்னா ஆக்ட்ரஸ் ராதிகாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவருக்கு என்னாச்சுன்னா கடந்த சில மாதங்களாவே உடல்நல குறைவால அவதிப்பட்டு வந்திருக்காரு. இப்படி இருக்க நிலையில தான் அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. இப்போ ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் பலருமே பிரதாப் போத்தனோட மறைவுக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக இரங்கல்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.